வணக்கம், இது ஈஸி இங்கிலீஷ். இலகுவாக முழுமையாக ஆங்கிலத்தை கற்கிறதுக்கான 30 புத்தகங்கள் அடங்கிய தொகுதி சைபர் வேர்ஷன். இது வந்து வேர்ஷன் 1.0. 1.0 சொல்லுன்றால், இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏராளமான உதாரணங்கள், உள்ளடக்கங்கள் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக சேர்க்கப்பட்டு புதிய வேர்ஷன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இந்த புது வந்து புத்தகம் 11 அறிமுகம். இந்த புத்தகம் 11 அறிமுகம்னு சொல்கிறப்போ, இந்த புத்தகம் 11 நான் முழுமையாக கற்பிக்க போகிறதில்லை. புத்தகம் 11 என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு தெரிவிக்கிறதா இந்த வீடியோன்ற நோக்கம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 62 பக்கங்கள் இருக்குது. 62 பக்கங்கள். இந்த 11 புத்தகம் வந்து நான் எதுவும் கற்பிக்கிற விடயங்கள் இல்லை. முதல் 10 புத்தகங்களில் கற்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டும் பெரிய பெரிய வசனங்களை உருவாக்குறது எப்படி என்றால் தான் இந்த புத்தகத்தில் கற்பிக்கிறது விடயம். இந்த 10 புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் ஆரம்பத்தில் இப்போ நான் சொல்கிறதான இந்த புத்தகம் தொடர்பான விளக்க வீடியோ அதில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த விளக்க வீடியோவை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வேர்ஷன் வரும்போதும் அந்த விளக்க வீடியோ அப்டேட் பண்ணப்படும். அதில் புதிதாக சேர்க்கப்பட்ட விடயங்கள், என்னென்ன மாற்றம் செய்யப்பட்டுக்கிற விடயங்களை நீங்கள் அந்த வீடியோவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதை விட அதுக்கு அடுத்ததாக வந்து முதல் 30 புத்தகங்களுக்குமான அப்டேட்டட் வேர்ஷன், அதாவது கடைசி வேர்ஷனுக்கான அறிமுக வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோ சம்மந்தமான அப்டேட்டட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த வசன புத்தகத்தின் விளக்க விடயங்கள் ஆரம்பிக்குது. இந்த 11 புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வசனங்கள், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பெரிய வசனம், இணைப்பு சொற்கள் உள்ள நீங்கள் படித்த ரெண்டு வசனங்களோ, இணைப்பு சொற்களோ, இஃப் அமைப்புகளோ, அல்லது ஃப்ரேசஸ் க்ளோசஸ் எல்லாத்தையும் பாவித்து சொல்லக்கூடிய ஆகப்பெரிய வசனங்கள் அவ்வளவுத்தை நீங்கள் எப்படி சொல்கிறது, அதை எப்படி நாங்கள் இலகுவாக சொல்ல முடியுமென்றதான் இந்த புத்தகத்தின் நோக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 62 பக்கத்துலேயும் ஏராளமான உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. நாங்கள் படித்த ஒவ்வொரு விடயங்களையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் ஃப்ரேசஸ் க்ளோஸில் படிச்சுக்கலாம், அல்லது இஃபில் படிச்சுக்கலாம், அல்லது ரெண்டு அமைப்பில் படிச்சுக்கலாம், கன்ஜங்ஷனில் படிச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் ஏராளமான உதாரணங்கள் தரப்பட்டது 62 பக்கங்களில். இப்போ நான் படிப்பிக்கல, ஆனால் சும்மா ஒரு பக்கத்தை எடுக்கிறேன். சும்மா ஒரு பக்கத்தை எடுத்திருந்தால், இங்கே வேலை செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இங்கே வேலை செய்கிறத பற்றி என்ன நினைக்கிறீர்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வேலை செய்கிறது என்றது ஒரு ஜெரன் ஃப்ரேஸ். அப்போ வாட் யூ திங்க், என்ன நினைக்கிறீங்க, வாட் யூ திங்க் அபவுட் ஒர்க்கிங் ஹியர், வாட் யூ திங்க் அபவுட் ஒர்க்கிங் ஹியர். அதே மாதிரி இங்கே வந்த பிறகு, இங்கே வந்த பிறகு நீங்கள் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலை என்றால் நான் என்ன செய்ய முடியும், இது ஒரு பெரிய வசனம் என்ன. அப்போ இதை என்ன சொல்கிறது, என்னென்னு சொல்கிறேன்னால், இங்கே வந்தா பிறகு, இங்கே வந்தா பிறகு என்றால் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் என்ன. நாங்கள் இதை பார்த்து நாங்கள் இணைப்பு சொல்ல வந்து நாங்கள் சுருக்கிய வடிவத்தில் என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்து நாங்கள் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் என்ன. நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலையே என்றால், இஃப் யூ ஹேவன் ஸ்டார்டட் த ஒர்க், நான் என்ன செய்ய முடியும், வாட் கேன் ஐ டூ. அப்போ இந்த பெரிய வசனங்களை எப்படி சொல்கிறேன்னு நாங்கள் இதில் காட்டியிருக்கிறோம். இந்த அடுத்தடுத்த வேர்ஷன்ஸில் வந்து நாங்கள் சில கலை சேஞ்சுகளை செய்து ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் எப்படி இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணுறதை நாங்கள் மாற்ற இருக்கிறோம். அடுத்தது, இதால் தான் உங்களை கடுமையாக படிக்க சொல்லி சொன்னேன் நான், இது ஒரு பிரயோகம் உண்டு. இதால் தான் உங்களை கடுமையாக படிக்க சொல்லி சொன்னேன் நான், திஸ் இஸ் வை, திஸ் இஸ் வை ஐ ஆஸ்க் யூ இங்கே டு ஸ்டடி. இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஒன்று இருக்கேன்னு, ஐ ஆஸ்க் யூ டு ஸ்டடி, அல்லது டு ஸ்டடி என்று படிக்க சொல்லி சொல்லி வடிவம் இதில் தரப்பட்டு இருக்குது என்ன. அடுத்தது, இதில் விளங்குறதுக்கு என்ன இருக்குது, வாட் இஸ் தியர், வாட் இஸ் தியர் டு அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் என்ன, இன் திஸ், வாட் இஸ் தியர் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ். அதே மாதிரி இது அவனுக்கு தெரியும் என்று நானும் யோசித்தேன் நான் என்ன, இது ரெண்டு வடிவம் உண்டு. இது அவனுக்கு தெரியும், இதை வந்து நேர் வாசனம், கேள்வி இல்லாத வாசனம். அப்போ தட்டை நாங்கள் பாவிக்கணும், ஐ ஆல்சோ தோட் தட் ஹீ நோஸ் திஸ், ஐ ஆல்சோ தோட் தட் ஹீ நோஸ் திஸ். அப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு பக்கம்தான் படிப்பிச்சேன் நான், ஆனால் இதில் 62 பக்கங்கள் முழுமையாக உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த 11 புத்தகத்தில் ஏராளமான விடயங்கள், நாங்கள் முதல் 10 புத்தகத்திலையும் படித்த சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது திரும்பவும் சொல்கிறேன், இது வேர்ஷன் 1.0. அடுத்த வேர்ஷன்ஸ், அடுத்த மாதம் இதற்கான அடுத்த வேர்ஷன்ஸ் வெளியிடப்படும் போது இதில் ஏராளமான உதாரணங்கள் இன்னும் மாற்றப்படலாம். கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் கொண்டதாக இந்த புத்தகம், 11 புத்தகம் மாற்றப்பட இருக்குது. அதோட ஏராளமான கலர் சேஞ்சஸ், ஏராளமான திருத்தங்கள் செய்யப்படும். இப்போ என்னட்ட, இந்த புத்தகம் வாங்கி படிக்கிறாக்களுக்கு வந்து ஒவ்வொரு வேர்ஷன் மாறும்போதும் இலவசமாக அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அனுப்பப்படும். அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள்ட வாங்கி படிக்காமல் புத்தகங்களை வாங்கி படிப்பேன் வாங்கி படிப்பீங்க என்றால் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட்டட் வேர்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கும். நன்றி.